Hi guys, welcome to my channel. இங்கே இது பார்த்துட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டாக. ஸோ நாங்கள் வந்து ஊட்டி போயிருந்தோம் சொல்லியா, மசனக்குடியெல்லாம் போயிட்டு மறுபடியும் வந்து ஊட்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கோத்தகிரி வழியாக தான் கீழே இறங்கினோம். ஸோ கோத்தகிரி வழியாக இறங்கும்போது சரி போயிட்டு இந்த வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது பேர் வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். ஸோ இதுக்கு கேத்ரின் அப்படின்னு பேர் வந்திருக்க ஒரு ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி கோத்தகிரி டவுனுக்கு வந்து அங்கே கோத்தகிரியில் வந்து காஃபி பிளான்டேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் பேர் தான் இது. ஸோ அவங்களோட ஞாபகார்த்தமாக அந்த கேத்ரின் அப்படிங்கிற பேரை வந்து இந்த ஃபால்ஸுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அதுவும் அந்த ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி வந்து 250 feet லாங். ஸோ அது வந்து ஒரு டெலஸ்கோப்பும் வச்சுருப்பாங்க, பர் ஹெட்டுக்கு 5 rupees நினைக்கிறேன். அதை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த வியூ பார்க்கலாம், இன்னும் வந்து க்ளோஸராக தெரியும், சூப்பராக இருந்தது. அது போக இந்த வேலி வியூ, அந்த அவ்வளோ என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் ஊட்டியெல்லாம் போனீங்க அப்படின்னா கோத்தகிரியிலேயே இறங்குங்க, பை வெஹிக்கிளில் போகிறவங்க சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், போகிறவங்க பிளான் பண்ணிங்க அப்படின்னா இறங்கும் போது கோத்தகிரி வழியாக இறங்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு, என்ன சொல்கிறது, அங் ஒரு என்ன அவ்வளோ அந்த வியூ வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ அந்தளவு வந்து அவ்வளோ சான்ஸே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த வியூ நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரங்கசாமி பில்லரன் பீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பின்னாடி இருக்கிறது வந்து. ஸோ போனீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸு, அந்த பீக்கு, ப்ளஸ் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் கீழெல்லாம் போய் பார்க்கலாம். அதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பிளான்டேஷனு எல்லாமே நல்லா இருந்தது கைஸ் பார்க்குறக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ மேலே ஏறி போய் நின்று நம்ம அந்த வியூ எல்லாம் பார்க்கலாம். அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு, அவ்வளோ லாங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது கேமராவில். நான் டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.